தசவர்ஷசஹஸ்ராணி தசவர்ஷசதானி ச என்று சக்கரவர்த்தி திருமகன் 11,000 ஆண்டுகள் சக்கரவர்த்தியாக நாட்டை ஆண்டு வந்தான். எனவே அவன் எவ்வளவு சௌசீல்யத்தை காட்டினாலும் பரத்துவமே மேலோங்கி நிற்கிறது. அவன் காட்டினாலும் அவனோடு பழகுவர்கள் அவனை சக்கரவர்த்தியாக நினைத்து நெருங்க தயங்குகிறார்கள். எனவே எளிமையை, அதாவது சௌலபியத்தையும் சௌசீல்யத்தையும் நிறைய காட்டுவதற்காகவே எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம் எடுத்தான். கௌசல்யா ஜனயத்ராமம் கௌசல்யா சுசுபேதேன புத்திரேன அமித தேஜசா என்று அவன் அவதரிக்கும் பொழுது கௌசல்யை பெற்றெடுத்தாள், கோசலை அந்த மகனோடு அழகாக விளங்கினாள் என்று தெளிவாக பேசுகிறது ஸ்ரீமத் ராமாயணம். ஆனால் இங்கு கம்சபயம் இருப்பதனாலே அந்த காலத்தை முதலிலே சொல்லாமல் என்ன கடைசியிலே சொல்லுகிறார், ஜெயந்தி சம்பவந்தாம என்று. இங்கு அவனது பெயரை குறிப்பிடாமல் அவன் அவதரித்த காலத்தை மாத்திரம் குறிப்பிடுகிறார். காரணம், கம்சனிடம் பயம் போலும். ஜெயந்தி சம்பவம், ஜெயந்தியில் பிறந்தார், அவதரித்தார். ஜெயந்தி என்றால் என்ன? ரோஹிணியோடு கூடின ஆவணி மாதத்திய கிருஷ்ணபட்ச அஷ்டமிக்கு ஜெயந்தி என்று பெயர். ஆக கண்ணனின் பிறப்பை ஜெயந்தி என்று சொல்லுகிறோம். மற்றவருடைய அவதாரத்தை சொல்லும் பொழுது வெறும் ஜெயந்தி என்று சொல்ல முடியாது. அதை நிருசிம்ம ஜெயந்தி, வாமன ஜெயந்தி, வராக ஜெயந்தி என்று அந்தந்த பெருமானுடைய திருநாமத்தோடு சேர்த்து சொன்னால்தான் புரியும். ஆகவே மற்ற ஜெயஸ்ரீ ஜெயந்தி என்பது கண்ணன் ஒருவனுக்கே உரியது. ஜெயந்தி என்றால் ஜெயம் புண்ணியஞ்ச தனுதே என்பார். அது வெற்றியை கொடுக்கும், புண்ணியத்தையும் கொடுக்கும். ஆகவே அந்த ஜெயசப்தத்தை திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்திலே. ஜெயதி வல்லவ சக்கரவர்த்தி ஜெயதி லலிதா விருத்திம் ஜெயதி லலிதாம் ஆஸ்திதா என்றெல்லாம் மேலே மேலே திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஆக அப்பேற்பட்ட ஜெயதி எல்லோருக்கும் அளிக்கக்கூடியதான உயர்ந்த திருநாளிலே அவதரித்தான் என்பருவான். அது அஷ்டமி. அஷ்டமி என்பது 8வது வாய்ப்பாட்டை குறிப்பிடுகிறது. 8 என்போம். 2 16 என்று சொன்னால் 6 1 7 எட்டில் ஒன்று குறைந்தது. 3 24 என்று சொன்னால் 4 2 6 7 6 ஆகிடுத்து. அது இம்மாதிரியாக குறைந்து கொண்டே வரும். அதனுடைய கருத்து என்ன என்று கேட்டால், அவ்வளவு தாழ்ந்து பழகக்கூடிய சௌலபியத்தை, எளிமையை அவன் தான் பிறந்த நாளிலேயும் காட்டுகிறான் என்பது கருத்து. மேலும் அவன் அவதரிக்கும் போது பாஞ்சஜன்யத்தோடு தோன்றினானாம். ஏனென்றில் அங்கே ஜெயிலிலே அவனுக்கு பாலாடை கிடையாது அல்லவா, அவனுடைய பாஞ்சஜன்யமே பாலாடையாக மாறிவிட்டது என்று சொல்லுவார். இவனுடைய அவதாரத்தை சுகாச்சாரியர் அழகாக வர்ணிப்பார். தமத்புதம் பாலகமம் பூஜேட்சணம் சதுர்புஜம் சங்ககதாத்யுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகர்ஹ வைடூரிய கிரீட குண்டல திஷா பரிஷ்வித்த சஹசிரகுந்தளம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிகி விரோஜமானம் வசுதேவ ஐட்சத. வைஜெயந்தி விபூஷணம் என்று சுவாமி தேசிகன் ஒரு ஆபரணத்தைத்தான் மாலையோடு அவதரித்ததுதான் பேசினார். ஆனால் இங்கு சொல்லப்படக்கூடிய மற்ற ஆபரணங்களுக்கும் திருவாபரணங்களுக்கும் அது உபலட்சணமாக அமைகிறது. ராமாயணத்திலோ பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் என்ற முறையிலே சாது பரித்ராணம் எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுது இந்த அத்புதம்ங்கிற சப்தத்தை பயன்படுத்துகிறார். விஸ்வாமித்திர வந்த காலத்திலிருந்துதான் சாது பரித்ராணம் தொடங்குகிறது, தடகாவதம் தொடங்கி. ஆகினாலே ததத்புதம் இதம் விப்ர பவித்ரம் பரமம் மம சுபக்ஷேத்ரகதாகம்
தபசந்தர்ஷனாத் பிரபோ என்று ததத்புதம் இதம் விப்ர என்று தசரதரின் வாயால் விஸ்வாமித்திரை பார்த்து அவர் பேசுவதை குறிப்பிடுகிறார். அங்கு விஸ்வாமித்திரர் வந்ததிலிருந்தான் அவதார காரியம் ஆரம்பமாகிறது என்று கருத்து. ஆனால் கிருஷ்ணாவதாரத்திலேயோ அவதரிக்கும் பொழுதே பூதனாசம்ஹாரம் முதலிய சகடாசுர பஞ்சனம் ஆக சிறு இளமை பருவத்திலேயே விநாச சாது பரித்ராணம் தொடங்குகிறது. மேலும் அத்புதம் என்றதற்கு என்ன அத்புதம் இங்கே என்று பார்ப்போமாகில், இவன் லௌகிகமாக உலகில் பிறக்கும் குழந்தைகள் இருக்கே அவளை காட்டிலும் அவன் விலட்சணமாக அவதரித்தபடியினாலே அவனே அத்புதம் என்றார். என்ன விலட்சணம் என்று கேட்பீர், பாலகம் அம்புஜேட்சணம் பிறக்கும் பொழுதே தாமரை மலர் போன்று அழகிய விரிந்த கண்களோடு அவதரித்தான். சதுர்புஜம் நான்கு கைகளோடு பிறந்தான். சங்க கதாத்யுதாயுதம் சங்கன் சக்கரம் முதலிய ஆபரணங்களை ஆயுதங்களை அணிந்திருந்தான். திருமார்புலே ஸ்ரீவத்ஸ லட்சுமம் மச்சம் ஸ்ரீவத்சம் இருந்தது. கழுத்திலே கிளசோபி கௌஸ்துபம் கௌஸ்துவமணியை தாங்கியிருந்தான். இடுப்பிலே பீதாம்பரத்தை உடுத்திருந்தான். பார்ப்பதற்கு திருமேனி சாந்திர பயோத சௌபகம் நீருண்ட மேகம் போன்று அழகாக காட்சியளித்தது. மேலும் மகார்ஹவை இடூரிய கிரீட குண்டல திரா துஷா பரிஷ்வக்த சஹசிர குந்தளம் அழகான கிரீடத்தை சூட்டி கொண்டிருக்கிறான். அதிலே விலமதிக்க உண்ணாத வைடூரியம் முதலிய ரத்தனங்களெல்லாம் அழித்திருக்கிறது. அதனுடைய காந்தி கீழே இறங்குகிறது. அதே காதிலே பூண்டிருக்கும்படியான குண்டலங்கள் இருக்கிறதே அதனுடைய காந்தி மேலே எழும்புகிறது. நடுவில் அவனுடைய குந்தளம் மயிர் தொகைகள் வாரி பின்னப்பட்டிருக்கிறது. அந்த மயிர் தொகையில் இந்த ஒளி விழ மிக அழகாக காட்சியளிக்கிறான் அவன். உத்தாமக அஞ்செங்கத கங்கணாதிபிகி மேலும் இடுப்பிலே ஒட்டியானம் சூட்டி கொண்டிருக்கிறான். கைகளிலே தோல் வளைகள். இப்படியாக அவன் அவதரித்தபடியாலே உலகில் எந்த குழந்தை மாறி பிறக்கிறது? எனவே உலகில் பிறக்கும் குழந்தைகளுக்கு நேர் விரோதமாக விலட்சணமாக ஆச்சரியமாக அவதரித்தபடினாலே இவனுடைய அவதாரத்தை தமத்புதம் என்று அத்புதம் என்று பேசினார் சுகாச்சாரியர். அது மாத்திரமா பிறந்தவுடனே தாய் தந்தரோடு பேச ஆரம்பித்தான். எந்த குழந்தையாவது உலகில் பிறந்ததும் பேசியது உண்டா? கிடையாது. ஆகையினாலேயும் அத்புதம். அவன் சதுர்புஜனாயிருப்பதனாலேயும் கைகளிலே ஆயுதங்களை தாங்கியிருப்பதனாலேயும் ஆபரணங்களை சூட்டி கொண்டிருப்பதனாலேயும் அவன் அத்புதம் ஆச்சரியமாக இருக்கிறான். பகவானே அவதரித்தால் சங்க சக்கராதிகள் இருக்கத்தானே செய்யும் என்று கேள்விகள் கேட்பீர்கள். ஆனால் இங்கு சங்க சக்கரம் எப்படி இருக்கிறது? குட்டி குழந்தைக்கு ஏற்ப குட்டி ஆயுதங்களை அவன் தரித்திருக்கிறானே, அது அத்புதம் ஆச்சரியந்தானே. மேலும் அத்புதம் என்பதற்கு அத்தீதி அது என்றால் சம்ஹாரமூர்த்தியாக இருக்கும்படியான யமன் தமபி பாவயதி சிருஜதீதி அத்புதம். ஆக யமனையும் சிருஷ்டிப்பவன் என்றால் யமனுக்கும் இவன் அப்பன். ஆக யமனுக்கு அப்பனாயிருக்க முடியாத இவனை கம்சன் என்ன பண்ண முடியும் என்ற கருத்து. ஆகினால் அத்புதம் தமத்புதம் பாலகம் என்றார். பாலம் என்றால் சொன்னாலே போதுமானது. பாலகம் என்று சொன்னால் க என்றால் பிரம்மாவை குறிக்கும். பாலகா கஹா எஸ்ய என்று சம்ஸ்கிருதத்திலே விக்கிரகம் செய்தால் பாலனாகிய நான்முகனை உடையவன். ஆக அவனுடைய தொப்புள் கொடியிலே சிறிய தாமரை மலர், அதிலே நான்முகனும் இருந்தான் என்ற கருத்து. பாலகம் அம்புஜேட்சணம் அவன் தாமரை மலர் போன்று அழகிய கண்களை உடையவனாயிருந்தான், அதனாலே அத்புதம் என்று சொன்னார்கள். ஆனால் அதிலே இன்னொரு கருத்து தொக்கி நிற்கிறது. தாமரை மலர் போன்று நின்று அழகிய பிழித்த கண்களை உடையதால் மாத்திரம் அவன் ஆச்சரியமில்லை. பின் என்ன சொன்னான்? அம்புஜேட்சணம் அம்புஜாயாம் மகாலட்சுமியாம் ஈட்சணே எஸ்யசா.
அதாவது அம்புஜா என்றால் மகாலட்சுமி, மகாலட்சுமியினிடத்தில் கண்களை உடையவன் என்றால் தன் திருமார்கள் இருக்கும்படியான மகாலட்சுமியை இந்த கண்ணன் குழந்தை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஏன் பார்க்கிறது என்று கேட்டால், குழந்தை ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னால் உடனே தாய்க்கு இவனுக்கு தகுந்த மனைவி கிடைக்க வேண்டுமே, தகுந்த நாட்டு பொண்ணை நாம் பெற வேண்டுமே என்று கவலைப்பட்டு எப்படியெல்லாம் அமையணுமே என்று கவலைப்படுவார்கள். ஆனால் அம்மா, நீ நாட்டுப்பெண் தேடுவதற்காக கவலை வேண்டாம் அம்மா, என் மார்பிலே பார் என்று தான் மார்பிலே இருக்கிற மகாலட்சுமியை காட்டுகிறான் போலும். எனவே சுகாச்சாரியர் பாலகம் அம்பூஜேட்சணம் என்று சொன்னார். மேலும் எப்பேற்பட்டவன், சதுர்பூஜம் சங்ககதாத்யுதாயுதம் என்றார். தேவிக்கு திருமணம் ஆவதற்கு முன் பிறந்தகத்திலே தன் திருமணமாகி குழந்தைகள் பிறந்தால் அதுக்கு விளையாடுவதற்கெல்லாம் வேண்டும், தனக்கு பாத்திரங்கள்லாம் சிலவைகள் வேண்டியிருக்கும், இவளெல்லாம் எனக்கு கொடுவோமா எனக்கு கொடுமா என்று கேட்டு வாங்கி சேகரித்து வைத்திருப்பாள். ஆக குழந்தைக்கு விளையாட்டு பொருள்கள் பல வகையானது கிடைக்காததெல்லாம் சேர்த்து வைத்திருப்பாள். ஆனால் இப்பொழுதோ ஜெயிலில் பிரசவம், எனவே அந்த விளையாட்டு பொருள்கள் எல்லாம் இங்கே கிடைக்கவில்லை. அதற்காக கண்ணன் என்ன பண்ணான், அம்மா கவலைப்படாதே, சிறு குட்டியான சங்கு, குட்டி கதை, சக்கரம், அதே மாதிரி மற்ற ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், இதோடு நான் விளையாடுகிறேன் என்று அவன் சொல்லுவது போல இருக்கிறது சங்க கதாத்யுதாயுதம் என்று. மேலும் இத்தகு கண்ணனை விரோசமானம் வசுதேவ ஐட்சதா என்று பேசினார். இப்படி பிரகாசிக்கிற கண்ணனை வசுதேவர் பார்த்தார். வசுதேவர் பார்த்தார் என்றால் பிரசவிக்கிற அறையிலே என்ன சொல்வார்கள், பிரசவம் பார்த்தார் என்று சொல்வார்கள். ஆக இங்கு பிரசவம் பார்ப்பதற்கு யாராவது இங்கு ஜெயிலிலே உண்டா, யாரும் கிடையாது. ஆக வசுதேவரே பிரசவம் பார்த்தார் என்று சொல்வது போல இருக்கிறது விரோசமானம் வசுதேவ ஐட்சதா என்று. ராமனுக்கோ அரண்மனையில் எத்தனையோ பேர் பிரசவம் பார்க்க, கண்ணனுக்கோ வசுதேவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று தெரிகிறது. வசுதேவ ஐட்சதா ஜெயந்தி சம்பவம் தாம என்றார். தாம என்றால் மகாம், தேஜஸ் என்று பொருள். ஸ்துதி சொல்லுகிறது பரஞ்சோதி உபசம்பத்ய என்று. ஆக உயர்ந்த தேஜோரூபமாக கண்ணன் அவதரித்திருக்கிறான். இந்த தேஜஸ் வனசஞ்சாரி தேஜஸ், அதாவது காட்டிலே சிரியக்கூடிய தேஜஸாக அமைந்தது. இங்கே கோயிலே நாம் பகவானை சேவிக்கிறோம் அல்லவா, அது ஸ்தாவரமான தேஜஸ், நிலையாக இருக்கக்கூடிய தேஜஸ். இதுவோ சஞ்சரிக்கிற தேஜஸ். இப்போ ஏற்பட்ட கண்ணன் அவதார காலத்தில் சரோஜிஷா பாரத சூதிகா கிருஹம் யரோஜயந்தம் என்று பேசுகிறார். அங்கு எயிலிலே விளக்குக்கு பிரசித்தி இல்லை, இவருக்கு விளக்கு வேணுமே பிரசவம் பார்க்க, என்ன செய்வது என்றார். கண்ணன் அவரித்தவுடனே அவனுடைய தேஜஸ் இருக்கிறதே, அதனால பாரத சூச்சிகா கிருஹம் யரோஜயந்தம், அந்த ஜெயிலாகிற பிரசவ அறையானது பளபளபள நல்ல விளக்கேற்றியது போல அழகாக பிரகாசித்தது என்று பேசினார். ஏன், அவனே ஒரு விளக்கு தானே, ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை என்று. மற்ற உனக்கு காற்றிலே அணைந்துவிடும், எண்ணெய் இல்லாவிட்டால் எரியாது, இது மணிவிளக்கு, ஆக எப்பொழுதுமே பிரகாசித்துக் கொண்டிருக்கும், நல்ல ஒளியை கொடுக்கும். அப்பேற்பட்ட கண்ணன் அவதரித்தபடினாலே பிரகாசத்துக்கு, விளக்கிற்கு, வெளிச்சத்திற்கு குறைவில்லை. இப்பேற்பட்ட ஸ்வயம் பிரகாசமான அப்ராகிருதமாய் சுத்த சத்துவமயமாய் திவ்யமங்கள விக்கிரகத்தோடு கூடினவன் இந்த கண்ணன். அதை எதாத பரோ திவோத்யோதிகி என்றும், ஆதி அம்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்து என்றும் பேசுவார். ஆக மேலே இருக்கும்படியான சோதியானது தன் சோதியை அங்கு வைத்து இங்கே திவ்யமங்கள விக்கிரகத்தோடு இங்கு பிறந்திருக்கிறது. இது திருமேனியை சொல்லுகிறது. நம்மாழ்வாரும் அவரை பற்றி பேசும் பொழுது துயரரு சுடரடி தொழுது எழுது என்று பிரார்த்திக்கிறான். துயரரு சுடரடி, எம்பெருமானுடைய திருவடி எத்தகையது, பிரகாசிக்கும் திருவடியோடு கூடினது. திருவடி என்பது உபலட்சணம். எனவே அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இருக்கிறதே, அது நல்ல ஞானஸ்வரூபமாய் பிரகாசிக்கிறது ஸ்வயம் வக்தமாக என்று சரீர ஏகதேசமான திருவடியை குறிப்பிட்டு
நம்மாழ்வாரும் அதை சுடரடி என்று பேசினார். வைஜயந்தி விபூஷணம், இப்பேற்ற எம்பெருமான் எப்படி அவதரித்திருக்கிறான், மாலை சூட்டிக்கொண்டு அவதரித்திருக்கிறான். வைஜயந்தி என்பது மாலை, அதே ஆவரணமாக கொண்டிருக்கிறான். ஆக சங்க சக்கராதிகளெல்லாம் கொண்டு வந்திருக்கிறான் என்று பேசினார் சுகாச்சாரியர். இங்கு சுவாமி தேசிகன் மாலையை சொன்னதினாலே அது உபலட்சணம். ஆக மற்ற திருவாபரணங்களோடும் அவன் அவதரித்தான் என்று தெரிகிறது. இவனை பற்றி ஆண்டாள் பேசுகின்ற காலத்தில், வனமாலை மினுங்க நின்று விளையாட பிருந்தாவனத்தே கண்டோமே என்று அனுபவிக்கிறான். ஆக வனமாலை குறிப்பிடுகிறார். அந்த வனமாலையை சுவாமி தேசிகனும் வைஜயந்தி விபூஷணம் என்று சாதிக்கிறபடியும், அல்லது வைஜயந்தி விபூஷணம் என்பதற்கு வைஜந்தியாகா விபூஷணம், வைஜயந்தி மாலைக்கு இந்த கண்ணன் ஆபரணமாக இருக்கிறான். ஆக மாலை கண்ணனாலே ஒளியை பெறுகிறது, கண்ணனால் வனமாலை அழகு பெற்றதாம். அதைத்தான் ஸ்ரக்வஸ்திராபரணை ரியுக்தம் சுவானுரூபைஹி ரஜிம்மகைஹி சின்மையைஹி சொப்பிரகாசைச்ச அந்யோன்யம் அனுரஞ்சிதைஹி. எம்பெருமானுடைய திருவாபரணங்கள்லாம் எத்தகையது என்றால், சிறகு வஸ்திர ஆபரணைகி, மாலையோடும் வஸ்திரத்தோடும் ஆபரணங்களோடும் இவன் அவதரித்திருக்கிறான். அது அவைகள் எப்படி இருக்கிறது, சுவானுரூபைகி, சிறிய குழந்தைக்கு ஏற்ப அதற்கு ஏற்ப அவைகளும் அமைந்திருக்கின்றன. அஜிம்மகைகி, புதிதாக கிருத்திரிமாக பண்ணப்பட்ட வகையில் இல்லை, இயற்கையாக இருப்பவை. அவைகளெல்லாம் சின்மயைகி, ஞானஸ்வரூபமாய் இருக்கக்கூடியவை. ஸ்வயம் பிரகாசைகி, ஞானஸ்வரூபமாய் ஞானத்தை ஒளிர் பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக தர்மபூத ஞானத்தோடு கூடின ஞானஸ்வரூபமாக இந்த ஆபரணங்கள்லாம் ஒன்றுக்கொன்று அழகுபடுத்தி கொண்டு கண்ணனுடைய திருமேனியிலே விளங்குகின்றன என்றார். ஆக அவைகளெல்லாம் நித்திய சூரிகள், ஜீவஸ்வரூபத்தை உடையவர்கள். ஆக அத்தவர்களெல்லாம் ஆவரணமாக காட்சியளிக்கிறார்கள் என்பது கருத்து. அதைத்தான் வைஜயந்தி மாலைக்கே இவன் அலங்காரம் கொடுக்கிறான், அழகுபடுத்துகிறான் சொன்னோம் அல்லவா. அதை ஆச்சாரியர்கள் அனுபவிக்கும் பொழுது, குணாய் குணாயத்தம் லோகே குணிசீமதம் மங்களபதம் விபர்யஸ்தம் ஹஸ்திதரபதே தத்துவ இவனஹா குணாஹ சத்தியஞான பிரபுதய உத தொத்கததயா சுபீபூயம் யாத்தாக இதிஹி நிரணயீஷ்ம ஸ்ருதிவசாது. உலகிலே ஒருவன் நல்ல குணமுடையவன் என்று சொன்னால் அவனுக்கு பிரசித்தி நல்ல நற்குண நற்பண்புகளை பெற்றிருப்பதனாலே. ஆக அவனை மங்களமானவன் என்று சொல்லுகின்றோம். ஆனால் எம்பெருமான் விஷயத்தில் பார்க்கின்ற காலத்தில், வரதா உன் விஷயத்திலே எல்லாம் மாறுபட்டு இருக்கிறது. ஏன், ஞானசக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜம் சசேஷதா என்று கூறும். அதாவது ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பல்வகை குணங்களாலே நீ அழகாக விளங்குகிறாய் என்று வர்ணிக்கிறது புராணங்கள். ஆனால் அவைகளாலே உனக்கு பெருமை அல்ல, அவைகளெல்லாம் உன்னிடம் இருப்பதனாலே அவைகளுக்குத்தான் பெருமை. முதற்கு முன்பு அவைகளெல்லாம் குணங்கள் என்று வழங்கப்பட்டன. அந்த குணங்கள் என்பது உன்னிடம் வந்தபடியினாலே அவைகள் கல்யாண குணங்களாக ஆயின. எனவே குணங்களுக்கெல்லாம் உன்னிடம் இடம் கொண்டபடியினாலே அவைகளுக்கு கல்யாண குணங்கள் என்ற பெருமை கிடைத்தது. சுபீபூயம் யாதாக இதிஹி நிரணயீஷ்ம ஸ்ருதிவசாது. ஆக எம்பெருமானிடத்தில் எல்லாம் வந்து சேர்ந்து அவைகள் பெருமையை பெறுகின்றன. அதே மாதிரி வைஜயந்தி விபூஷணம், வைஜயந்தி என்கிற வரமாலை, சங்கம் சக்கரம் கதை சாருங்கம் மற்ற ஆபரணங்கள் இவைகளெல்லாம் கண்ணனிடத்திலே இடம் கொண்டபடியினாலே அவைகளெல்லாம் அழகு பெற்றன என்று பேசுகிறார் வைஜயந்தி விபூஷணம். அப்பேற்பட்ட குழந்தையை விரோசமானம் வசுதேவ ஐட்சத, அவர் குழந்தை பிறந்தவுடனே முதல்ல அவர் தான் பார்த்தார். அவதரித்த குழந்தையை பார்த்த விற்பாடு என்ன பேசினார், உபசம்ஹர விஸ்வாத்மன் என்று. என்ன கண்ணா, வசுதேவர் பிரார்த்தித்ததும் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய சங்க சக்கர கதைகள் எல்லாவற்றையும் மறைத்து கொண்டார். ஏன், இது கம்சனுக்கு தெரிஞ்சால் விபரீதமாகிவிடும் என்ற பயம் போலும் அவருக்கு. ஆனால்
எல்லாவற்றையும் மறைத்தாரே ஒழிய வைஜெயந்தி என்கிற வனமாலையை மாற்றம் மறைக்கவில்லை. ஏன் கேட்டார், இவர் ஆயர்வாடிக்குத்தான் போக போகிறார். கோபாலனுக்கு இயற்கையாகவே காட்டு மாலை உசிதமானது, எனவே பரவாயில்லை என்று வைஜெயந்தி மாலையை மாத்திரம் சாற்றி கொண்டிருந்தாராம். அதை மனதில் கொண்டே சுவாமி தேசிகன் வைஜெயந்தி விபூஷணம் என்று எப்பொழுதும் வனமாலையோடையே இருப்பவன் என்று பேசியாயிற்று. இங்கு வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லஜி ஜனவல்லபம் என்று முற்பகுதியினாலே எம்பெருமானுடைய சௌலபியம், சௌசீல்யம், பால்ய சரித்திரங்கள் எல்லாம் இவைகளெல்லாம் அழகாக பேசப்படுகின்றன. முதல் பாதத்தில் பால்ய சரித்திரம் பேசப்படுகிறது. இரண்டாவது பாதத்தில் யௌவனத்தில் இருந்தது வல்லவி ஜனவல்லபம் என்று யௌவன பருவத்திலே உடைய சரித்திரமானது பேசப்படுகிறது. அதற்கு பிறகு உத்தரார்த்தத்தில் ஜெயந்தி சம்பவந்தாம வைஜெயந்தி விபூஷணம் என்று, வைஜெயந்தி விபூஷணம் என்று சொன்னதுனாலே இயற்கையாக பரவாசுதேவன் தரித்துக் கொண்டிருக்க முடியாத வைஜெயந்தி மாலையை இவனும் தரித்திருப்பதனாலே இவனுடைய பரத்துவம் பேசப்படுகிறது. ஆக சுவாமி தேசிகன் கண்ணனுடைய பரத்துவத்தை பின்னால் கூறி முன்னாடி நமக்கெல்லாம் தேவையான எளிமையையும் அவன் எல்லோரையும் கலந்து பழகும் தன்மையையும் முன்னே நிறுத்தி அழகாக இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். ஸ்லோகம் கோபாலகிருஷ்ணில வந்தே பிருந்தாவன ஜனம் என்கிற ஸ்லோகத்தினாலே கண்ணனுடைய அவதாரத்தை எடுத்து காட்டியபடி சுவாமி தேசியம். இது இரண்டாவது ஸ்லோகம். வாசம் நிஜாங்கரிசிகாம் பிரசமீட்சமான வஸ்திரிந்த விநிவேசித பஞ்சஜன்ய வர்ண திரிகோண ருஜிரே வரபுண்டரீகே பத்மாசனோஜயதி வல்லவ சக்கரவர்த்தி. சுவாமி தேசிகன் மந்திரசாஸ்திரங்களெல்லாம் நன்கு கற்றவர். அவற்றை சொல்லியபடி யந்திரங்களை அமைத்து உபாசனங்களெல்லாம் பண்ணினவர். காருட மந்திரத்தை உபாசனம் பண்ணி அதனால வேதஸ்வரூபனா இருக்க முடியாத கருடனாலே உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ மந்திரத்தை கொண்டு மீண்டும் திருவேந்திரபுரத்திலே அவுதாஜியை உபாசனம் பண்ணி லட்சுமி ஹயக்ரீவனை சாட்சாத்கரித்து அதன் மூலமாக சிறந்த ஞானத்தை பெற்றார். ஆகவே மந்திரசாஸ்திரங்களிலே விசேஷ பரிச்சயம் உள்ளவர் சுவாமி தேசிகன். ஆகினால்தான் அவர் தான் சாதித்த ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களிலும் அந்தந்த தேவதைக்குரிய அந்தந்த எம்பெருமானுக்குரிய மந்திரங்களையும் பீஜாட்சரங்களையும் அமைத்து இந்த ஸ்லோகங்களை அமைத்திருக்கிறபடியினாலே நாம் தேசிய ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணினால் நமக்கு விசேஷ பலன் கிடைப்பதற்கு அது காரணமாகிறது. ஆக கோபால விஷயத்தில் கோபால மந்திரத்தை எதிலே அமைத்து சாதித்தாகிறது கோபால மந்திரம். அதுல இந்த ஸ்லோகம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு கோபாலனுடைய அனுபவத்தை விசேஷமாக எடுத்து காட்டுறது. கோபாலன் குழந்தை பருவம். இப்போ குழந்தை பருவத்துல எல்லாருக்கும் உலக ஊர் முழுக்கலும் கண்ணன் பிறந்தான் என்று ஆயர்வாடி முழுக்கலும் சந்தோஷம். அதே சமயத்துல ஐயோ கண்ணன் என்ன ஆகுமோ என்கிற பயம் எல்லோருக்கும், கம்சனிடத்திலே பயம். இந்த குழந்தையை தேடிக்கொண்டிருக்கிறான் அவன் இதை கொள்வதற்காக. அவனுடைய சௌந்தரியத்தை பார்க்கின்ற காலத்துல எப்ப பார்த்தாலும் அவனை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று பார்ப்பவர்களுடைய கண்கள் எல்லாம் கவரக்கூடிய அழகு வாய்ந்தவன் கண்ணன். அப்பேற்ப விசித்திரமான குழந்தைய பார்க்காமல் எப்படி நாம் இருக்க முடியும்? ஆகினாலே கோபஸ்திரீகள் எல்லோரும் எப்படியானால் ஸ்ரீரங்கத்துல கழுகை பண்ணி கொண்டே இருப்பார்கள். இடையிலே வேகமாக சென்று அரங்கனை சேமித்து விட்டு வந்து விடுவார்கள். இது ஸ்ரீரங்கத்தில் அந்த காலத்திலிருந்து வழக்கம். இப்பதான் நிர்பந்தம் ஜாஸ்தியா போச்சு, வாழால போய் நினைச்ச போது சேவிக்க முடியல ரங்கநாதன். அது போல அந்த ஆயர்வாடியில் இருக்கிறவாள்லாம் நடுநடு இடையிலேயே ஓடி வந்து இந்த கண்ணனை பார்த்து விடுவார், பார்ப்பார்கள். பார்த்துட்டு கையில எடுத்து வைத்துக் கொண்டு விடுப்பிலை வைத்துக் கொண்டு கொஞ்சுவார்கள். இப்படி எல்லாம் பண்ற வழக்கம். இப்படி பண்ற காலத்துல யசோதிக்கு ரொம்ப பயம். இந்த உலகத்துல இந்த கண் இருக்க ரொம்ப பொல்லாது, அதே சமயத்தில் நல்லதும் கூட. சிலருடைய கடாட்சம் பெற்றால் குழந்தை நன்னா வளரும், நன்னா இருக்கும். சிலருடைய கண் பார்வை உழுந்துருத்தினாக அவ்வளவுதான், குழந்தை தூங்காது, ஜல்லோஷம் வந்துடும், சாப்பிடாது, திண்டாடாது, வைக்கின்ற தூக்கணும், இப்படி அதுவும் பேச தெரியாது, அப்படி திண்டாடணும். அதனால இந்த ஆயர்பாடு இருக்க முடியாத ஸ்திரீகள்லாம் வந்து வந்து ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் இருந்த பார்த்தா எதுவும் அதுக்கு பிடிக்கல.
ரொம்ப கஷ்டம். அதுக்காக என்ன பண்றது, வராதே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாட்டுக்கு தலைவனாக கந்தகோபனுக்கு, கந்தகோபன் இருக்கக்கூடியவன் நந்தகோபன். ஆக பெரிய இடத்துல குழந்தை பிறந்திருக்குன்னா அதை பாக்குறதுக்கு ஆசைப்பட்டு எல்லாரும் வரத்தான் வருவார். வரத்துல தடுக்கவும் முடியாது. இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, அவரபடி வரட்டும், அவர் குழந்தைக்கு தோட்டமில்லாமல் பண்ணணுமே என்பதற்காக தினந்தோறும் குழந்தைக்கு சுத்தி போட்டு திருஷ்டி கழித்து எல்லாம் பண்ணுவான். அதே மாதிரி நிரந்தரமாக திருஷ்டி கழிப்பதற்காக என்ன பண்ணாவள் அப்படின்னு கேட்டோம்னா, குழந்தையை தொட்டிலே தூங்க பண்ணுவதற்காகவும் அந்த தொட்டிலே ஒரு நல்ல அழகான பட்டு போடுவோம். அந்த பட்டு துணியில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, அஷ்டதள பத்மம், எட்டு தளமுடைய பத்மம் வரையப்பட்டிருக்கும். அந்த தட்டு அந்த பத்மத்தை அதை போட்டு அது மேல அந்த பிரணவாகாரமாக முக்கோணமாக முக்கோணம் வச்சிருப்பார்கள். அந்த முக்கோணத்துல முக்கோணத்துல மூணு கோணம் இருக்கோ இல்லையோ, மூணு கோணம் இல்லையோ மூணு எழுத்து கிடைக்கும். கோபால மந்திரத்துல பிரதானமானது கோபால இருக்கு. அதனால மேல கோணத்துல கோபம் இருக்கும், கீழே பான் இருக்கும், இன்னொரு இடத்துல லான் இருக்கும். ஆனால் கோபாலங்கிற சப்தத்தை அந்த மூணு எழுத்துக்களையும் முக்கோணத்திலே எழுதி அதை வச்சு அதன் பேர்ல இந்த குழந்தையை விடுவான். ஆனா கோபாலனை ரட்சணம் பண்றதுக்கு அவனுடைய திருநாமமே இங்க காரணமா. கோபாலன் இங்க ஆயுர்வாதியில குழந்தை இடக்குழந்தை. ஆனால் அவன் நினைச்சுட்டு இருக்கிற கோபாலன் சாட்சா எம்பெருமான் இந்த கோபால மந்திரத்தில் இருக்க முடியாது. அந்த சப்தத்தை வச்சுக்கிட்டு அவர்கள் யந்திரத்தை அமைத்து அதுல தொட்டில விடுவான், தொட்டில விட்டு வாழ்வான். அவனும் எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டவனா, அவனும் சர்வரட்சகன். அப்பேற்ற சர்வரட்சகனான எம்பெருமானுக்கு கோபால மந்திரத்தையும் கோபால யந்திரத்தையும் அமைத்து அதனால பாதுகாப்பை அமைக்கிறாள் யசோதா என்பவர். அதை கண்டு கோபாலனுக்கு ரட்சம் பண்றதை பார்த்துட்டு இந்த யசோதைய நந்தகோபுரம் எப்படி எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டோம்னாக்க, குழந்தைய யாரா பார்க்க வந்தாலும் கூட உடனே என்ன சொல்லுவா, குழந்தைய தொட்டில விட்டு தாளாக்குவான். அவ வந்த உடனே குழந்தை இப்பதான் கண்ணை மூடிச்சு செத்த கழிச்சு வாழ்ந்து அப்புறம் பார்க்கலாம், கொஞ்சம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அவளை அனுப்பிச்சுடுவான். குழந்தைய தொட்டில விட்டு என்ன பண்ணுவானா, ஆழ்வார் பாடுகின்றபடி மணி குரலனே தாய் தாலேலோ, பைய மனந்தானே தாலேலோ, தாமரை கண்ணனே தாலேலோ, செங்கட் கருமுகிலே தாலேலோ, தூமணி வண்ணனே தாலேலோ, சோதி சுடமுடியாய் தாலேலோ, கோனே அழேல் அழேல் தாலேலோ என்று இப்படியாக அவனை உயிர்த்து கொண்டிருந்தாலும் கூட தாளாட்டி தூங்குவது போல பாவனை பண்ணி குழந்தைக்கு தீர்ந்து தூங்குறது, அதனால கொஞ்சம் நாய் நீக்கி வாருங்களேன் என்று பெரியாழ்வு அனுபவிக்கிறது மாதிரி சோதை அனுபவிப்பார். அவளெல்லாம் போவச்சிருக்கு குழந்தையை தூங்க பண்ணுவான். அப்போ அந்த குழந்தை அதெல்லாம் தொட்டில விட்டுட்டு அண்ணன் போறான். அண்ணன் போனா குழந்தை எப்படி இருக்கிறார், வண்ண திரிகோண ருதிரே வரகுண்டரீகே பத்ராசனஹா அப்படிங்கிறார். வர்ண திரிகோண ருதிரே வரகுண்டரீகே, குண்டரீகம் என்றால் தாமரை மலர், வரம் என்றால் என்னென்ன சிறந்த உயர்ந்த தாமரை மலர்னு ஒரு பொருள்களாம். இன்னும் இந்த சம்ஸ்கிருதத்துல சங்கிகளை சொல்லுகின்ற காலத்துல வாங்கிறது யாருங்கிறது நாலாவது எழுத்தை குறிக்கும், ராங்கிறது யார் ராங்கிறது ரெண்டாவது எழுத்தை குறிக்கும். இது ரெண்டையும் குறிக்கினா நாலு ரெண்டு எட்டு. ஆக வரகுண்டரீகை என்று சொன்னால் எட்டு தளமுடைய குண்டரீகம் தாமரை மரல் என்றும் பொருள்படலாம். இவ்வளவு என்று அட்டு தளம் உள்ள தாமரை மண்டலத்தானே இங்க வரைந்திருக்கிற தொட்டு இல்லை, அதுலதான் அவ குழந்தை விடுறான். அப்பேற்பட்ட நவபுரம் வரகுண்டரீகே பத்மாசனா, அந்த பத்தம் அந்த ஆளுநர் குழந்தை விடுறான். குழந்தை விடச்சு நாமெல்லாம் அது நம்ம வீடுகளுக்கோ இதுக்கோ திருஷ்டி விடாமல் இருக்கிறதுக்கா என்ன பண்ணுவோம், பல நிலம் நிறம் கொண்டதான ஒரு பதுமையோ இருமையோ எதையோ ஒன்னும் மாற்றுவோம். ஏன் அப்படின்னு கேட்டா, வீட்டை பார்க்க முதல்ல திருஷ்டி என்னவோ மாதிரி இருக்குன்னு அதுல போகும். அது போல இங்கேயும் வர்ண திரிகோண ருதிரே, இங்க பல வர்ணங்கள் அமைச்சிருக்கா இங்கேயும். வர்ணம்னா இப்படி அர்த்தம், வர்ணம் நிறத்தையும் வச்சுக்கலாம். அப்போ பல வர்ணங்களை அமைச்சு அதுல தாமரை பூவை அமைச்சு அதுல அந்த கோணத்துல கோபாலங்கிற எழுத்தை எழுதி அதுல விடுற அப்படின்னால இந்த குழந்தைய பார்த்துட்டு குழந்தைக்கு கீழே போட்டிருக்க முடியாத ஆசனம் இருக்க அதுல திருஷ்டி போடும். முதல் பார்வை அது இருக்குதுன்னா அப்புறம் குழந்தைய பார்த்தாச்சு அவ்வளவா திருஷ்டி விழாது. அதுக்காக முதல் பார்வை குழந்தைகளை உயர்த்தாதுங்கிறதுக்காக இத மாதிரி பண்ணுவாள் அப்படின்னு சொன்னான். அதோடையும் கூட தேசிய திருவள்ளம்னா, வர்ண திரிகோண ருஜிரே வரகுண்டரீகே, சிறந்த குண்டரீகம் எது அப்படின்னு கேட்டோம்னாக்க, தஹரம் குண்டரீகம் பேஷ்மா என்று உபனிஷத்தானது நம்முடைய ஹிருதயத்திலே இருக்கக்கூடியதான தஹராகாசத்தை சொல்றாங்க. அதாவது நமது ஹிருதயத்திலே 72,000 நாடிகள் இருக்கின்றன.
அந்த 72,000 நாடிகளுக்குள்ளே 101 நாடி மிகச்சிறந்தவை. அந்த 101 நாடியில உயர்ந்த நாடி ஒன்றும் அந்த ஹிருதய குண்டலை அதுக்குள்ள போறது. அந்த நாடிக்கு என்ன பேரு? புரீதத்துங்கிற நாடின்னு பேரு. அந்த புரீதத்துங்கிற நாடியில எம்பெருமான் எப்பொழுதும் இருக்கான். இவன் சுழற்சியில் தூங்குற காலத்துல அந்த புரீதத்துங்கிற நாடியில எம்பெருமானோட இவன் சேருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சீவாட்சிகள் நமக்கு அழகா எடுத்து காட்டுகிறான். ஆக அந்த தகர வேஷ்மான்னு சொல்லக்கூடியதான தகராகாசத்துல எம்பெருமான் அங்க இருந்துட்டு இருக்கான். அதே மாதிரி அப்படி தகராகாசத்துல இருக்கும்படியான அந்த எம்பெருமான் இந்த இடத்துல இந்த குண்டரீகம் இருக்க இவன் எழுதி வரைந்த திருஷ்டி வைக்கிறதுக்காக மந்திரத்தினாலே செய்யப்பட்ட ஒரு தூரிக அதுல எம்பெருமான் இப்பொழுது இங்க வீச்சிருக்கான். அதுல வீச்சிருக்கிற காலத்துல அவனை சேமிப்பதற்காக சரஸ்வதி தேவி வரான். வாஜம் நிஜாங்கரசிகாம் பிரதமீட்சமானான். சரஸ்வதி தேவி யாரு அப்படிங்கிறான்? எம்பெருமானே படைக்கப்பட்டவள். அதனால எம்பெருமானுடைய பொண்ணுதானே அவள். ஆக பொண்ணான் அப்படின்னாலே அவளுக்கு என்ன ஆசை? எம்பெருமானுடைய அப்பா அவனுடைய மடியில தானும் உட்காரணும்னு ஆசை. குழந்தைகளுக்கு அப்பா முடியல உட்காரணும் ஆதி இருக்குமா? இருக்காதா? இருக்கும். ஆனா மத்த சமயத்துல உட்கார முடியல அவனால. ஏன்னு கேட்டா பிரம்மாங்கிறது எம்பெருமானால படைக்கப்பட்டவன். எம்பெருமானுடைய புத்தன் பிரம்மா. அவனுக்கு இவள் மகிழ்ச்சி. ஆகினால பிள்ளைக்கு ஆண்காளான் அப்படின்னால எம்பெருமானுக்கு அவள் நாட்டு பெண்ணா போயிட்டான். சரிதான். எம்பெருமானால படைக்கப்பட்டவளினால அவள் எம்பெருமானுக்கு பெண்ணாகவும் போயிட்டான். நாட்டு பெண்ணுங்கிற சமயத்துல என்கிற முறையில ஒதுங்கிறதா, பெண்ணுங்கிற முறையை கொண்டு அவரோட நெருங்குறதா அப்படின்னு பாக்குற காலத்துல மற்ற சமயங்கள்ல நெருங்க முடியாட்டாலும் கூட எம்பெருமான் இப்பொழுது மனிதனாக அவதரிச்சிருக்கான், குழந்தையாக இருக்கான். இப்போ குழந்தையா இருக்கிற காலத்துல இவ்வளோ அவன் மனிதன், இவ்வளோ தேவதை, சரஸ்வதியோ தேவதை. தேவதையான அப்படின்னால மெதுவாக நெருங்கி கண்ணனுடைய மடியில உட்கார்ந்து பார்க்கிறான். குழந்தைன்னா அது குழந்தை விடல எப்படி உட்காருதுன்னு நாம் நினைக்கிறான். தேவர்கள் எவ்வளவு சின்ன உருவமானாலும் எடுத்துக்கலாம் அல்லவா? அதனால சரஸ்வதியானவள் சிறிய உருவம் எடுத்துக்கொண்டு எம்பெருமானுடைய மடியில தான் உட்காரணும்னு ஆசைப்படுறான். வாஜம், வாஜம்னா வாக்தேவி. வாக்தேவி சரஸ்வதியானவர் எப்படி இருக்கா? நிஜாங்க ரசிகாம் பிரதமீட்சமானாங்கிறார். நிஜாங்க ரசிகாம் தன்னுடைய மடியில உட்கார வேண்டும் என்று ஆசையோட கூட சின்னஞ்சிறு உருவை எடுத்துக்கொண்டு பிறர் கண்ணுள்ள பிறர் கண்களுக்கு படாத நிலையிலே நாணனம் இல்லையா? இப்ப நான வேண்டிய தேவதை இல்ல, நானும் மனுஷனா போயிட்டேன், நீங்களும் இப்ப தேவதையா இருக்க, அதனால பயம் இல்லாம உட்காந்து என் மடியில வந்து உட்காரதுக்காக ஆசைப்பட்டு வந்திருக்க போட்டிருக்கு அப்படின்னு அந்த சரஸ்வதி தேவிய அப்படி பாக்குறான். சரியா? வாஜம் நிஜாங்கரிசிகம் பிரதமீட்சமானஹா அப்படின்ட்டு அப்படி பாக்குற காலத்துல அவ எப்ப பாக்குறான் முதல்ல? நிஜாங்கரிசிகம் பிரதமீட்சமானஹா. நிஜாங்கரிசிகம் பிரதமீட்சமானான்னா இவனுடைய எம்பெருமானுடைய கண்ணனுடைய அங்க மடியில ரிஷிகா முட்டாற வேண்டும் என்று ஆகிய உடைய சரஸ்வதி தேவியை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டோம்னா, அங்கன்னா பேருக்கு பேரு. அங்கன்னாக்க எல்லோருடைய பேரு. அங்கன்னா நாமான்னு சொல்லுவோம், பேருன்னு சொல்லுவோம். நிஜாங்க ரசிகாம் அப்படின்னா தன்னுடைய பெயரை பார்த்து நான் ரசிக்கிறான் எம்பெருமான். எப்படி ரசிக்கிறான் அப்படின்னு கேட்டோம்னா, இப்படி பிறந்து இப்படி பார்த்தாக்க இங்க பா தெரியுது, இன்னெண்ட பக்கம் பிறண்டு பார்த்தா எல்லாம்னு தெரியுது, தலைப்பக்கம் இன்னெண்ட பக்கம் பார்த்தா உதறக்கே கோபம் தெரியுது. ஆக தன்னுடைய பெயர் அங்க தெரியுது. ஆக தன்னுடைய பெயரை அங்க இருக்கு அப்படின்னால அதை பார்த்து அவன் சந்தோஷப்படுறான். நிஜாங்க ரசிகாம் பிரசகீட்சமானா அதை பார்த்து அவன் சந்தோஷப்படுறான் தன்னுடைய பெயரை சொல்றதுனால. அது மாத்திரம் இல்ல, இந்த யசோதா தேவி என்ன பண்றா, இவனை தொட்டில் விட்டு ஆற்ற ஆற்ற காலத்துல எம்பெருமானை பத்தி பாடிண்டே அவ ஆட்டான். அப்போ எம்பெருமானை பத்தி பாடுற காலத்துல அந்த பாட்டினுடைய அர்த்தங்கள் எல்லாம் இவன் கவனிக்கிறான். கவனிச்சுண்டு அதை பத்தி நம்ம என்ன தோற்றம் எல்லாம் சொல்லி அவன் பாடுற காலத்துல, அதுபோல பாத்திரங்கள் எல்லாம் சொல்லி பாடுகின்ற காலத்துல எம்பெருமானுடைய அவதாரங்கள் இவள் எல்லாம் முக்கியமாக பாடுறாங்க. பாடுற காலத்துல நிஜாங்க ரசிகம் தன்னுடைய பேரை வச்சிருந்து பாடக்கூடிய பாட்டு இல்லையா, அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறான். ஏன், நீ வாமன அவதாரம் எடுத்த, திருவிக்ரமாவதாரமா மாறினேன், இந்த மாதிரி பண்ணது, ராமாவதாரம் எடுத்த அப்படின்னு இந்த கதைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு எப்படி குழந்தைகளை வந்து பால் ஊட்டச்சியும் தூங்க பண்ணச்சியும் கதைகளை சொல்லி தூங்க பண்றது உண்டோ இல்லையோ, அந்த முறையில அதை தூங்க பண்றா எதோ தாப்பராச்சு அப்படி பண்ற காலத்துல வாஜம் நிஜாங்க ரசிகம் நிஜாங்க தன்னுடைய பெயர்ல என்ன
ரசனையோட கூட என்ன பண்றான், தன்னை பத்தி மாதவன் திரிவிக்ரமன் தாமோதரன் என்று சொல்லக்கூடிய அந்த பாட்டுல வரக்கூடிய சொற்கள் எல்லாம் நினைத்து தன்னுடைய சரித்திரங்கள் எல்லாம் வச்சு அவள் பாடுவதை கேட்டு அதுல ரசிகனாக எவன் இருந்திருக்கான் அப்படின்னு சொன்னான். அதே சமயத்துல சுவாமி தேசகன் இந்த சரஸ்வதியை முதல்ல இங்க எடுத்து காட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டவானாக்க, சாஸ்திரங்கள் சொல்ற மகாஜிவி அப்படினால தேவியும் வாகம் உபாச தேவி அவையகா என்று சொல்லி வாக்தேவியை உபாசனம் பண்ணிட்டு தான் அவாவா ஒவ்வொரு காவியங்களை எழுதுவார்கள். அப்படி பாக்குற காலத்துல சுவாமி தேசியன் சரஸ்வதிய நேரடியாக உபாசனம் பண்ணுவதற்கு இஷ்டம் இல்லாதவர். ஏன் அப்படின்னு கேட்டா இவரோ பரமே காமிச்சு தெரிஞ்சா தேவதாந்திரத்தை மனசார கூட நினைக்க மாட்டார். அப்படி இருந்துச்சு பிரகாராந்திரேன வாக்தேவியை இந்த இடத்துல இருந்து காட்டுறார் அப்படின்னு சில பேர் சொல்ற வழக்கம். எப்படின்னு கேட்டோம்னா வாக்தேவதே பிரதான தேவதையா இருக்கக்கூடியும் கைக்கிரீவன் தான் நமக்கு பிரதான தேவதை தெரிஞ்சா அவன் எப்பேற்பட்டவன், அவனும் அவன் கோபாலன் அவன் அதாவது வேத ரட்சகன். ஆனா கைக்கிரீவனே இப்ப கோபாலனாக அவதரித்திருக்க அப்படின்னாலே அவனே வேத ரட்சகனா இருந்து பின்னாடி யூகோபதேசங்கள் எல்லாம் பண்ண போறான். அதனால கோபால சப்தத்தினால அந்த இவனே கைக்கிரீவனா இருக்கிற அப்படின்னால கைக்கிரீவனான எம்பெருமான சொல்லுகின்ற காலத்துல கைக்கிரீவனிடத்திலிருந்து உபதேசம் பெற்றவன் நான்மகன். அதே மாதிரி ஹைகிரீவனிடத்திலிருந்து உபதேசம் பெற்றவள் நான்மகன் எப்படி உபதேசம் பெற்றானோ அதே மாதிரி இவனிடத்திலிருந்து உபதேசம் பெறுகிறாள், கண்ணனிடத்திலிருந்து உபதேசம் பெறுகிறாள் சரஸ்வதி தேவி தெரிஞ்சா. ஆகினால இவரிடத்துல காட்டும் நிஜாங்க ரசிகம் பிரதமேஷமாக தன் மடியில உட்கார்ந்து வரதி தேவியானவள் அவங்கிட்ட எல்லாத்தையும் வேத மந்திரங்கள் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணிக்கணும் என்கிற ஆசையோட வந்திருக்கிறதாக நினைத்து அப்பேற்பட்ட வாக்தேவிய பார்த்திருக்கும் ஞான கண்ணனை என்று மாற்றமா ஒரு தலைமறைவான முறையில சரஸ்வதி தேவியும் இங்க சுவாமி தேசியன் அப்படி குறிப்பிடுறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அதனால ஒரு பிரகாராந்தையான சரஸ்வதி தியானத்தையும் சுவாமி தேசியன் பண்ணார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பக்தாரவிந்த விவேகித பாஞ்சஜன்யம் எப்படி உபதேசம் பண்றாரு வேறு அப்படின்னு கேட்டவனா பக்தாரவிந்த விநிவேகித பாஞ்சஜன்யம் பக்தராரவிந்தம் பக்தரம்னா திருமுக மண்டலம் வாய் தெரிஞ்சு அது எப்படி இருக்கு தாமரை மலர் போல அழகாக இருக்கு அதுல விநிவேகித பாஞ்சஜன்யம் அதுல வைக்கப்பட்டிருக்கிற பாஞ்சஜன்யத்தை உடையவனாக இருக்கான். அதாவது பாஞ்சஜன்யத்தை வச்சு பால் ஊட்டுறதுக்காக வாயில அந்த காலத்துல சங்கு பாலாடைய வச்சுதான் பால் போற்றவர்கள் பாஞ்சிருக்கலாம். அத மாதிரி இந்த பாலாடையை வச்சு இவங்க போட்டுவா இருக்கும் போற்ற இடத்துல அந்த பாஞ்சஜன்யம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். பாஞ்சஜன்யம் வலுப்பா இருக்கு, இது மற்றும் திருமுக மண்டலம் சேப்பா இருக்கு, சேப்பான திருவாயில அந்த வலுப்பான இதை வைக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்க தாமரை மரத்துல தேனை பருவதற்காக இப்படியான ஹம்சம் வந்து உட்கார்ந்து தேனை பருகுமோ அதை பார்த்தா எப்படி இருக்குமோ தாமரை மரத்துல வெண்மையான ஹம்சம் தேனை பருவது போல இந்த பாஞ்சஜன்யம் இருக்கேன், இது வந்து எம்பெருமானுடைய வாயில இருந்து தேனை பருவதற்காக வந்திருக்கோன்னு சொல்ல முடியாத இருக்கு ஒரு ஒன்று ஒருதாக. அப்படி தேனை பருகின்ற காலத்துல இந்த பாஞ்சஜன்யம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா பாஞ்சஜன்யமானது பிரணவாகாரமானது. பிரணவாகாரமான அப்படின்னாலே இந்த பாஞ்சஜன்யத்தினுடைய சப்தமானது பிரணவத்தை எழுப்பி பிரணவத்தில அடங்கியதான எல்லா சர்வ சாஸ்திரார்த்தங்களையும் அந்த ஒலியின் மூலமாக நமக்கு கொடுக்கிறது. ஆக கண்ணனுடைய வாயிலிருந்து பாஞ்சஜன்யத்தின் மூலமாக எழுந்த பிரணவாகார சப்தத்தை கேட்டு சரஸ்வதி கண்ணனிடத்திலே உபதேசத்தை பெறுகிறார். ஆக நான் இவனிடத்துல ஹைகிரீவன் இடத்துல உபதேசத்தை பெற்றான் இவன் நான்மகன், இவளோ சரஸ்வதி தேவியோ இங்க மாத்தூர் கொண்டு பிறருக்கு தெரியாமல் வந்து இங்க இருந்து எம்பூர் மாநிலத்துல அவன் பாஞ்சஜன்யத்தின் மூலமாக பண்ணக்கூடிய உபதேசத்தை கேட்கறதுக்கு வந்திருக்காளோன்னு சொல்ல முடியாது இருக்கு. ஆகும் பக்தாரகின்ற வெனிவேசிதான் பாஞ்சஜன்யா அப்படின்னு அந்த சங்கு வந்து அப்படி ஞானத்தை கொடுக்குமான்னு கேட்டோம்னா நமக்கு புராணங்கள்லயே சங்கு ஞானத்தை கொடுக்கறதுங்கிறது நமக்கு பிரசித்தமா இருக்கு. எப்போன்னு கேட்டோம்னா யுவன் 5 வயசுல தபஸ் பண்ண போனான், நாரதவருக்கு வாசுதேவ தோஷாஷ்ட மந்திரத்தை உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ண உடனே அது போயிட்டு 5 மாசம் தபஸ் பண்ணான். தபஸ் பண்ண உடனே பெருமாள் பிரத்யட்சமானான். பிரத்யட்சமான உடனே எதிர்க்க பெருமாள் நிற்கிறார், ஆனா நீ கண்ணை வீழ்த்து பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா தன்னுடைய ஹிருதயத்தில் இருக்க முடியாத எம்பெருமான கண்ணனையே மனத்துல தியானம் பண்ணிட்டு இருக்கான், அதனால எதிரே உள்ள எம்பெருமான பார்க்கல. உடனே பெருமாள் என்ன பண்ணார், அவன் நம்ம பார்க்காம இவ்வளவு தியானம் பண்றானே அப்படிங்கிறதுக்காக ஹிருதயத்தில் இருக்க முடியாத தன்னை மறைச்சார். மறைச்சொன்னு அப்படியே இத்தனை நாளா சேவிச்சிருந்த எம்பெருமான் மனசுல தியானத்துக்கு வந்த எம்பெருமான் காணுமே அப்படின்னு கண்ணை திறந்தான். கண்ணை திறந்தா எதிர்க்க பெருமாள் இருக்கிறார்.
சந்தோஷம் தாங்கல. அந்த சந்தோஷத்துல எம்பெருமானை வச்சு பாடணும் சேவிக்கணும் எங்கட ஆசை. ஒரு காரியமும் பண்ண முடியல, ரொம்ப சந்தோஷம் பரபரப்பு ஏற்படுத்தினா மனுஷனால எந்த காரியமும் பண்ண முடியாது. உடனே பெருமாள் என்ன பண்ணார், தன் கையில் இருக்கும் அந்த சங்கத்தை எடுத்து அவனுடைய கன்னத்துல கபோலத்துல அப்படியே தடையினான். தடையின உடனே அவனுக்கு தத்துவ ஞானம் உதயமாயிடுச்சு. உடனே மிக அழகாக எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தான். பாகவதத்துல கதையில தெரியுது. ஆக அவனுக்கு தத்துவ ஞானம் எதனால வந்தது, சங்கப்படுத்ததுனால வந்தது, சங்கத்தின் மூலமாக வந்தது. அதுபோல இங்க சரஸ்வதிக்கும் செங்கன் மூலமாக இவர் ஞான உபதேசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாசம் நிஜாங்கிற சீக்கிரம் பிரதிவேட்சமானதுனால சரஸ்வதி தேவி வந்து மடியில் வந்து உட்காரத்துக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கிற அப்படின்னால இவர் அவளுக்கு தேவையானது ஞானமானபடினால ஞானத்தை வக்ராரவிந்த விநியோகித்த பாஞ்சஜன்யாங்கிறதுனால பாஞ்சஜன்யத்தின் மூலமாக உபதேசம் பண்ணுகிறார் என்று நாம் கொள்ளலாம் அப்படின்னார். அப்பேற்பட்ட தாதனோஜி வல்லவ சக்கரவர்த்தி சொன்னார். இவன் எப்பொழுதும் எப்படி இருப்பான் இவன் கேட்டார். ஜெயதி இப்ப ஏற்பட்ட கண்ணன் வல்லவ சக்கரவர்த்தி அப்படின்னா வல்லவன்னா அந்த கோபுரர் அவர்களுடைய சக்கரம் வல்லவ சக்கரம்னா அவர்களுக்கு எல்லாம் சக்கரவர்த்தியா இருக்கான்னு சொல்லணும். சக்கரவர்த்தியா இருக்குன்னு சொல்லணும்னா இப்பதான் குழந்தை ராமனை போல சக்கரவர்த்தி திருமகன் சொன்னா சொல்லலாம். அப்படி சொல்லாம கண்ணனை போய் சக்கரவர்த்தின்னு இப்படி சொல்ல முடியும், சக்கரவர்த்தி திருமகன் சொல்லலாம், சக்கரவர்த்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டாக்க இவனா சின்ன குழந்தை இப்பதான் சுட்டு தொட்டில விட்டுருக்கு. அப்படி இருக்கிற காலத்துல வல்லவ சக்கரவர்த்தின்னு சுவாமி ஜெயசிங் சாதிக்கிறார். என்ன தாத்பரியம், வல்லவர்களுடைய சக்கரம் இருக்கேன், அதாவது நிறைய எப்ப பார்த்தாலும் கண்ணனை பார்க்கறதுக்கான கோபுரர்கள் மாத்தி மாத்தி ஆறாவது வந்துட்டே இருப்பார். அவர்கள் நடுவிலேயே இவன் இருக்கிறவன் வல்லவ சக்கரவர்த்தி அப்படின்னார். அதே கூட இந்த கோபால மூலமாக இப்ப என்ன ஆச்சு அப்படிங்கிறவனாக்க வல்லவ சக்கரவர்த்திங்கிறதுனால இந்த சக்கரம் இவர் யந்திரத்துல அமர கீழே யந்திரங்கள் அமைச்சு அது மேல குழந்தையை விட்டுருக்கிற அப்படின்னாலே என்ன யந்திர சக்கரத்துல யந்திரமாகிற சக்கரத்துல வர்த்தி இருக்கிறவன் இவன். அதே சமயத்துல வல்லவ சக்கரவர்த்தி வல்லவருடைய சமூகத்து நடுவிலே இருக்கக்கூடியவன் இந்த எம்பெருமான். ஆக இந்த எம்பெருமான் வந்து பாக்குற காலத்துல எல்லாருக்கும் அந்த கோபால மந்திரத்தினுடைய தியானம் ஏற்படுறது, கோபாலனை உபாசனம் பண்ணக்கூடிய பண்ண ஏற்படுறது, சரஸ்வதி தியானம் ஏற்படுறது, பாஞ்சஜன்யத்தை தியானம் பண்ணக்கூடிய அளவு ஏற்படுறது. இப்படியாக பண்ணுமானாக அவனுக்கு ஞானமானது ஏற்படுது. ஆக கோபாலனானவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டவனா அவன் ஞானோபதேசம் ஞானத்தை கொடுக்க கூறுவன் அப்படிங்கறத மறைமுகமாக சுவாமி ஜெயிக்கன் இங்கே சாதிக்கிறான். அதே இது மாதிரி ஒரு விசேஷமாக அன்பில் கோபாலாச்சார சுவாமி மிக அழகாவது இந்த வியாக்கியானம் பண்றார். இதே மாதிரி இன்னொருத்தர் சின்னாம பாட்டாச்சார சுவாமி ரங்கநாதாச்சார் அவர் இந்த ஸ்லோகத்தை அவ இன்னொரு நிமிஷம் அவ வியாக்கியானம் பண்றார். அதுவும் ரசமாக இருக்கு. அவர் என்ன சாதிக்கிறார், வாசம் நிஜாந்தர் சீக்கிரம் பிரசமித்தமாக அப்படின்னா, அதாவது கண்ணனுக்கு யசோதியானது என்ன பண்றா பால் போட்டான், வாயில சங்க வச்சு பால் போட்டான், பால் போட்டு குழந்தை அழறது, அழுத உடனே என்ன பண்ணான் அப்படிங்கிட்டவனாக்க அவனுக்கு பகவதி விஷயமான வாக்க பாட்டுகள் எல்லாம் பாடிட்டே சொல்றான். அப்படி இருக்கிற காலத்துல அந்த பாட்டை பாடி அந்த குழந்தைய பாலை போட்டுக்கிட்டு அந்த தொட்டில எடுத்து விடுறான். தொட்டில விட்டு விட்டு அவனுக்கு தாளாட்டு பாடுறான். தாளாட்டு பாட்டு காலத்துல அந்த தாளாட்டு பாடக்கூடிய அந்த நிலைய சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறான். என்ன வாஜம் நிஜாங்க ரசிகம் பிரசிமேஷமான தன்னை பற்றி பேசக்கூடிய பாட்டுகளை எல்லாம் ரசிக்கிறார் இங்கே எம்பெருமான். என்ன மாணிக்கங்கட்டி வைரம் இடைகட்டி ஆணி பொன்னார் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணி குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. கண்ணா உனக்கு வந்து எனக்கிட்ட என்ன இருக்கு, உனக்கு சாட்சால் உன்னுடைய பிரம்மா இருக்கானே அவன் வந்து உனக்கு இப்பேற்பட்ட மாணிக்கம் வைரம் வஜ்ரம் வைடூரங்களாம் எடுத்த அழகான தொட்டில கொண்டு விட்டான். அந்த குடு அவன் கொடுத்த தொட்டில உன்னை விட்டுருக்கேன். அப்பேற்பட்ட வாமனாவதாரம் எடுத்தவனே திருவிக்கிரமாவதாரம் எடுத்தவனே என்றெல்லாம் அவன் பாடுறான். அந்த பாட்டினுடைய அர்த்தத்தெல்லாம் பார்த்து இவன் அதை அப்படியே ரசிக்கிறான். அதே மாதிரி மேலும் என்ன பண்றா அப்படியே பால் போட்டச்ச ராமனை பத்தி எல்லாம் பேசுறான். என்ன கதையை சொல்லிண்டே பால் போட்டது மாதிரி ராமோ நாம பகூபகும் ததபலா சீதேவிகும் பஞ்சபடி வனே விஹரதா தாமாஹரத்ராவணஹா அப்படின்னு கதையை சொல்லிண்டேன். என்ன ராமோ நாம பகூவ ராமன் தெரிந்தாண்டா போன யுகத்துல அப்படின்னு சொல்றான். அப்படின்னு கேக்குறது குழந்தை ராமோ நாம பகூவும் ததபலா சீதேவிகும் அவளுக்கு ஆம்பே சீதேன்னு வச்சிருந்தா அப்படியா அப்படிங்கிறது குழந்தை. இப்படியாக பஞ்சவதீவனே அவன் என்ன பண்ணா
அவன் அப்பா சொல்ல காட்டுல பஞ்சவடியில போய் அங்க போய் வசிச்சுட்டு இருந்தா, அங்க இருக்கச்சா ராவணன் அவளுக்கு அபகரிச்சுன்னு போறான் அப்படின்னு கதையை சொல்ற காலத்துல இந்த கதையெல்லாம் வாசன் நிஜாங்கரசிகாம் தன்னுடைய பெயரை சொல்லி சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் இந்த குழந்தைய அழகாக ரசிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறான். அதே